Hello friends, welcome to Watch Smile. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரிங் முறுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நல்ல முறுமுறுன்னு டேஸ்டியா இருக்கிற இந்த முறுக்கு பேக்கரியில கிடைக்கிற அதே சுவையில் குறைந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுபோல் இந்த ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா 1 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. வாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம், அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அதே கப்பால் நீங்கள் மாவை அளந்து எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயமும் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த டைமில் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணிக்கு 1 கப் மாவு கரெக்டாக இருக்கும். நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ரொம்ப ஆறையிடக்கூடாது, கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வரும்போது இது நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம கைகளை வச்சு நல்லா பிசையும் போது மாவு நல்லா கரெக்டான பக்கத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவை கைகளில் எடுத்து 2 கையிலையும் வச்சு நல்லா குச்சியாட்டை இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் உள்ளே திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உள்ளே திரட்டிட்டு இது போல் ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நம்ம இருக்கிற எல்லா மாவுலேயும் இது போல் முறுக்கை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். ஈஸியாக இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இதுமாரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். அவ்வளோதாங்க, இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. உங்கள் குட்டீஸுங்களுக்கு கொடுத்தாலும் இதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவாங்க. பாருங்கள், இருக்கிறது எல்லாமே இது போல் நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது போல் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டால் நம்ம பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 1 கடாய் வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம செஞ்சு வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லாத்தையும் இதில் நம்ம எவ்வளோ பத்துதோ அவ்வளோ தூரத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அப்பப்போ 2 பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு ஈவனாக எல்லாத்தையும் வெந்து வர வரையும் இந்த கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், அந்த எண்ணெயினுடைய சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை மேலே எடுத்துடலாம். இது போல் இருக்கிற எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்கள் குட்டீஸுங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் எடுத்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.